Guys, so this time the client wants something very exciting and trending, something that we've not done before. So I'll be mailing all of you the PPT by the weekend. You can work on it, and by Monday, I need plans that are actually going to work. We have less than 3 weeks. We have to achieve the target. We can't have any slowdowns anywhere. So I want all of you to put your best foot forward. And this project really has to be a notch up. I hope you guys know how important getting the targets and achieving your goals in this project is going to mean for us. It will really help us step up as a company. போ பாயிண்ட் நல்லா இருக்குல்ல, நைஸ் பாயிண்ட். எதுக்கு இப்போ கண்ணாடியில் கண்ணெல்லாம் காட்டி கையெல்லாம் ஆட்டி என்னை கூப்பிட்டு இருந்தேன்? எவ்வளோ முக்கியமான மீட்டிங் தெரியுமா அது? ஒரு கல்யாண ப்ரொபோசல். ஓ ஓகே, ஆயிடுச்சா? சூப்பர், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தலை வலிக்குது, ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பேசலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், என்னாச்சுன்னு சொல்ல. மாசத்துக்கு 10-15 பசங்களை காட்டுறேன். சரி, இனிமேல ஒருத்தனையும் பார்க்க கூடாதுன்னு இருந்தேன். அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தனை பார்க்க சொன்னாங்க. அங்க போனா அப்பா அம்மா அவங்கள மீட் பண்ண சொன்னாங்க. யோ கார்த்திக், ரைட்? ஸோ லைஃப் எப்படி போகுது? உங்களுக்கு இந்த ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன யோசிச்சிருக்கீங்க? ஒர்க் லைஃப் எப்படி? டாக்ஸ் பிடிக்குமா? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? அவன் பேசவே இல்லடா ரிஷி. அவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா வாழ்க்கை பூரா நான் சைன் லாங்குவேஜில் தான் பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போவுமே ட்ரிக்கியாக தான் இருக்கும். மேபி அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருந்திருப்பான். என்னதான் எனக்கு புரியவே இல்ல. இதே கஃபேல போன வாட்டி ஒருத்தன் பேசினா அவருக்கா, அவன் பேர் கூட அனிருத். ஏமா, நல்லா தானமா அவன் பேசுனா? அவன் நல்லா பேசலடா, ஃபுல்லா பேசினா. சாரு இல்ல, ஐடியில் வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஆஃபீஸ் ஓகேவா தான் இருக்கு. எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க உனக்கு? ஹெச்ஆர். ஹெச்ஆர் யாரு? வெங்கடேஷ் தானே? வெங்கடேஷா தான் இருக்கும். நைஸ் லேட் சார். என்ன காஃபி மிஷின்லாம் வச்சுட்டு இருக்கீங்க? டேய், ஸ்கிம் மில்க்லாம் வச்சுருக்காங்க. காஃபி மிஷின் இப்படிதாங்க எப்பயுமே சுட்டுக்கிட்டே இருப்பேன். பாதாம் மில்கும் இருக்கு. ஆக்சுவலா நீங்க வீக்கெண்ட் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா, கமல் பிடிக்குமா? உங்களுக்கு நாய்க்குட்டி பிடிக்குமா, பூனைக்குட்டி பிடிக்குமா? எனக்கு ரஜினி தான்ப்பா. நாய்க்குட்டி தானே பிடிக்கும். ஏன்னா எனக்கு நாய்க்குட்டி தான் பிடிக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவோம். நான் தானே செலவு பண்ணணும். சாட்டர்டே ஆனா பார்ட்டி, சண்டே ஆனா ஒரு ரெண்டு மூணு. ஆக்சுவலா உங்க ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம்? லெஹங்கா இல்ல அனார்கலி? உங்களுக்கு அனார்கலி தானே பிடிக்கும். கண்ணு சொல்லுது அனார்கலி தான். ஓகே ஃபைன். ஆக்சுவலி அனிமூனுக்கு எங்க போலாம்? நினைச்சேன். இங்க பாருங்க சாரு,
நான் படிச்சது பாய் ஸ்கூல் தாங்க. சேர்ந்ததெல்லாம் இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் காலேஜில். இப்போ வேலை செய்யறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. பொண்ணுங்கன்றதே நம்ம லைஃப்லயே இல்லை. நான் சொல்லி தெரியணும்னு இல்லைங்க, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் மொரட்டு சிங்கிள் தாங்க. நம்ம வாழ்க்கையில் பொண்ணுங்களே கிடையாதுங்க, எல்லாம் பசங்க தான். அடி தடி பார்க்கு பீச்சு ஹோட்டலு எங்கே எங்கே போனாலும் பசங்க கூட மட்டும்தான். சிங்கிள் தாங்க கெத்து. கடந்த 25 வருஷமா அடுக்கி வச்சிருந்த காதல் வெறியெல்லாம் உங்க மேல தான் கொட்டலாம்னு இருக்கேன். இங்க ஊம் மட்டும் சொல்லுங்க. சார் கரண்ட் ஆஃபீஸ் சார், அதனால தான் நான் கீழ ஜெனரேட்டர் பார்க்க வந்தேன். இல்ல சார், சார் உன்னாலதான். என்னாலயா? ஒழுங்கா மீட்டிங் அத முடிச்சிட்டு வந்திருக்கேன். ஹலோ, ரொம்ப சாட்சி காட்ட 9 to 5 வேலை பார்க்கறதுக்கு தான் சம்பளம். எப்ப பார்த்தாலும் ஓவர் டைம் பார்த்துட்டு மொரட்டு சிங்கிள் மொரட்டு சிங்கிள்னு ஏதோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கின மாதிரி பெருமையா சொல்லிக்கிறான். எங்க இருந்தா வராங்கன்னு தெரியல. நீ ஏன் அப்படி யோசிக்கிற? இப்படி வேணா யோசிச்சு பாரு. அவன் லவ் பண்ற ஃபர்ஸ்ட் பொண்ணு நீயா தான் இருப்ப. அவன ஸ்பெஷலா பாத்துக்கலாம், செம்மியா லவ் பண்ணலாம், சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணலாம், நல்லா இருக்கும்ல? அப்படி யோசிச்சு பாரு. யோசிச்சு பாரு ரிஷி. அவனுக்கு கிடைச்ச முதல் லேப் ரேட் நான் தான். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும், பழகணும், எங்க சென்சிட்டிவா இருக்கணும், இருக்க கூடாது, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் கூட எல்லாம் சான்ஸே கிடையாது. நீ இப்படியே எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு சரியா? நீ வேணா பாரு, ஷோரா சொல்றேன், வஸ்டான பர்சன் கிட்ட தான் நீ போய் மாட்ட போற. வஸ்டா? அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நமக்கு ஃபேமிலி தாங்க எல்லாமே. ரிட்மே மாஸ்டர்ஸ் இன் தி யுஎஸ். அங்க இருந்தா கூட நம்ம பொங்கல் தீபாவளி இதெல்லாம் மறக்காம கொண்டாடி பண்ணுங்க. ட்ரெஸ் இதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க போட்டுக்கலாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமாப்பீங்களா? ஆ, நான் சொல்லி கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊர்ல வேலையெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வேணா வச்சுக்கலாம். பெரிய குடும்பம் என் குடும்பம். ஊர்லேயே ரொம்ப பெரிய குடும்பம்ல. எங்கள் அப்பா பேர் சொன்னீங்கன்னா தெரியாதால இருக்காது. பெரிய குடும்பம் இல்லை, நம்மளும் வசதி இல்லைன்னு சொன்னாங்க. தெரியும் ஆனா இல்லை, நல்ல பிள்ளை, குடும்பத்துக்கு நல்ல ஏத்த பிள்ளையா இருக்குன்னு சொன்னனால பார்க்கலாம்னு வந்தேன். நல்லா தான் இருக்கீங்க. ஒன்றே ஒன்றுங்க, நமக்கு இந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு திருப்பி வர்றப்ப சிரிச்ச முகமா, தலை நிறைய மல்லிப்பூ பொட்டுக்கிட்டலாம் வச்சுக்கிட்டு கதவை திறந்து அவங்க முகத்தை தாங்க பார்க்கணும். அது போதுங்க. குழந்தைய பார்த்துக்கிறது, வீட்டை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கங்க. நமக்கு என்ன தான் பணம் காசு இதெல்லாம் நிறைய இருந்தாலும் கூடங்க, கல்ச்சுரல் வேல்யூ சோசியல் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பொம்பளை விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருப்புங்க. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். வெர்ஜன் தானுங்க. மோசம் இல்லை, இல்லை மாஸ்டர்ஸ் இன் யூஎஸ் வேற. தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு கொஞ்சோண்டு இந்த எம்பத்தியோட ஃபிலாசபிக்கலா ப்ராட் மைண்டடா ஒருத்தன் கூடவா உனக்கு மாட்டல? ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேஸ் இருக்கு. யார்? தோ இந்த இடத்துல தான், இதே இடத்துல உட்கார வச்சு என்ன சாவடிச்சுட்டான். கல்யாணத்தை பத்தி உங்க சித்தார்த்தம் என்னங்க? எங்க ரெண்டு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். தெரியல இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. கல்யாணம்ல இப்ப வந்த கல்ச்சருங்க, ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழணும், தாலி கட்டிக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், எல்லாம் ஒரு இப்பதாங்க, ஒரு ஜஸ்ட் 3000 இயர்ஸ் தாங்க இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம இந்த கல்யாணங்கிற கலாச்சாரத்தோட கடைசி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. என்ன பேசுறீங்க, என்ன 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 நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, நம்ம இந்த மனித குலமே திருமணங்கிறத தாண்டி வேற ஒரு கல்ச்சரை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. திருமணம் என்பது ஒரு முற்றுகையிடப்பட்ட கோட்டை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே செல்ல தவிக்கிறார்கள், வெளியே இருப்பவர்கள் உள்ளே வர துடிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். இதெல்லாம் எங்க உங்களுக்கு புரிய போகுது? சாரு நீ ஒன்னு பண்ணு, பேசாம நீ ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிரு. எப்படியும் உனக்கு வாரத்துக்கு 3 படம் வர மாதிரி 3 மாப்பிள்ளைங்க வந்துடுறாங்க. பேசாம அவங்களை ரிவ்யூ பண்ணி யூடியூப்ல போட்டுரு. காசுக்கு காசு ஆச்சு, கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளை தேடுற பொண்ணுங்களுக்கும் யூஸ் ஆச்சு. எப்படி? ஒன்னும் இல்லை, ஈஸி தான். கேமரா அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த தலையை மட்டும் லைட் அப்படி டில்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ண போற மாப்பிள கேட்டா அமெரிக்கால இருந்து வந்திருக்கங்கிறாப்ல, ஆனா 5வது படிக்கிற பையனோட அறிவு கூட இல்ல. ஆனா இந்த லட்சணத்துல கேட்டா மாஸ்டர்ஸ் யூஸ்ங்கிறாப்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விடு. அதுக்கப்புறம் பாரு, நீ தான் ட்ரெண்டிங்ல இருப்ப. பிரில்லியன்ட் ஐடியா. முதல் வேலையே போய் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதான். ஏய் ஏய் ஏன் சிரிக்கிறே?
வேணாம் வேணாம் விட்டுடு கேட்காத. அவ ஏதோ சொன்னா நீ சிரிக்கிற. ஹலோ அட சொல்லு ஏன் சிரிக்கிற? இல்ல எல்லா மாப்பிளையும் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வந்து மீட் பண்ணுவேன். நான் பார்த்த எல்லா மாப்பிளையும் அந்த வெயிட்டரும் பாத்திருக்காரு. பட் பியூட்டி என்னன்னா நான் ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவர் கண்ணாலேயே சிக்னல் கொடுத்து இது செட் ஆகாதுன்னு சொல்லிடுவாரு. நீயும் நான் பார்க்க வந்த மாப்பிள்ளை நினைச்சிட்டு சூப்பர்னு சொல்லி சிரிச்சிட்டு போறாரு. நல்ல வேலை நான் மாப்பிளையா வரல, இல்லைன்னா என்னையும் கண்டென்ட் ஆக்கி கலாச்சிருப்பேன். இந்த இடத்துல வேற ஒருத்த உட்காந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பான். அது எப்படி உன்னையும் அவங்களையும் ஏன் கம்பேர் பண்ணிக்கிற? நீயும் அவங்களும் ஒன்னா. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பதிலாக நீ இந்த இடத்துல இருந்திருந்தனா டெஃபினட்டா யோசிக்காம ஓகே சொல்லியிருப்பேன். கண்டிப்பா ஓகே சொல்லிருக்க மாட்டேன். சம்பந்தி, வணக்கம் சம்பந்தி. அப்புறம் கங்க்ராட்ஸ் சாரு, 10-15 பொண்ணு பார்த்தோம், பையன் பிரின்சிபலே பிடிச்சிட்டான். அது ஏன் சம்பந்தி கேக்குறீங்க? எத்தனை மாப்பிள்ளைகளை பார்த்திருக்கோம், புரோக்கர், ஏஜென்ட், ஆட்ன்னு எவ்வளவு பலகாரங்கள், எவ்வளவு செலவு, எல்லாருக்கும் நோ சொல்லிட்டான். மாப்பிள்ள நீயாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கலாம்ல. என்ன குழந்தைங்களா ஷாப்பிங் போலாமா? என்னடா புது ஆள் வந்த உடனே பழைய ஆளை மறந்துட்டியா?